ஹாய் கைஸ் அனைவருக்கும் பிளாக் சக்கங்க மாதிரி அன்பானுக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி நம்ம பொன் மாணிக்கவேல் அப்படின்ற தமிழ் படத்தோட வீதம் பார்க்க போகிறோம். இந்த படம் டைட்டில் கார்டு எல்லாமே முடிஞ்ச பொறுத்தவரை ஃபஸ்ட் சீனு ஜட்ஜ் ஒருத்தர் அவர் வீட்டில் ஒரு மர்ம நபரால் சுட்டு கொல்லப்பட்டு தலையை வந்து துண்டை எடுத்து போகிற மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க. அதில் ஆரம்பிக்கிற கதை தான் அந்த ஜட்ஜை யார் கொல்கிறாங்க அப்படின்ற கதையாக தான் ஆரம்பிக்குது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காண்டி போலீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றாரு, அவரும் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஜட்ஜின்றனால ஹையர் இடத்துலேருந்து ப்ரெஷர் வருது ஹையர் ஆஃபீஸருக்கு. உடனே எல்லா பேரும் ஒரு மீட்டிங் போடுறாங்க, இந்த கேஸை யார் வேறு யார் திறம்பட ஒரு இன்ஸ்பெக்டர் வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்ப அந்த ஹையர் ஆஃபீஸில் இருக்க ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய இதில் ஒரு சேலத்தில் ஒரு போலீஸ்காரங்க இருக்கார், அவர் வந்து இந்த மாதிரி கேஸெல்லாம் ரொம்ப டீல் பண்ணுவார். அது போக புல்லட் அதாவது ரைஃப்ளிங்கில் ரொம்ப ஸ்பெஷலானவர், ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகியிருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் இந்த கேஸ்குள்ளுக்கு கூப்பிட்டுவாங்க அப்படின்னு அவங்க ஹையர் ஆஃபீஸர் எல்லாம் சொல்கிறாங்க. உடனே அவரும் இந்த கேஸ்குள்ளே இன்வால்வ் ஆகிறாரு. அவர் வேறும் யாரும் இல்லை, கதையோட ஹீரோ அவர் தான் பிரபுதேவா, பொன் மாணிக்கவேல் அப்படின்ற போலீஸ் கேரக்டர்லாம் நடிச்சிருக்காரு. ஓகே, இந்த படத்தோட பேரே அதுதான் பொன் மாணிக்கவேல், ஹீரோட பேர் தான் இந்த படத்தில் பொன் மாணிக்கவேலாக வச்சுருக்காங்க. ஓகே, அவரும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு கூட ஒரு ரெண்டு பேர் கேட்குறாரு. உடனே இந்த கேஸை ஏற்கனவே டீல் பண்ண ஒரு போலீஸ் அந்த இன்ஸ்பெக்டரையும் கூட ஒருத்தரையும் ஹெல்ப்புக்கு வச்சுக்கிறாங்க. இவங்க மூணு பேரும் சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அன்னோன் பர்சன் வந்து இவங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதையும் இவங்க பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர்ந்து இந்த பொன் மாணிக்கவேல் ஹீரோ ஃபோன் பண்ணுறாரு, உங்களை நான் மீட் பண்ணணும் அப்படின்றாரு. அவர் இன்றைக்கி என்னால் மீட் பண்ண முடியாது, நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் ஃபோனை வச்ச அடுத்த செகண்டே உனக்கு இந்த நாள் தான் கடைசி நாள் அப்படின்னு சொன்னோடனே அவர் பயந்து போயிட்டு பொன் மாணிக்கவேல்கிட்ட திருப்பி ஃபோன் பண்ணுறாரு ஹீரோட்ட. அவரை நான் உங்களை உடனே பார்க்கணும்னு சரி வாங்க அப்படி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பொன் மாணிக்கவேல் ஹீரோ கேட்குறாரு. இங்கே மாதிரி இந்த இடத்துல இருக்கேன்னு சொன்னேன் வாங்க அப்படின்னோடனே இவர் போகிறாரு. போகிறக்குள்ளேயும் அவரும் கொல்லப்படுறார். ஆனால் அந்த இடத்துலையும் இவங்க ஏற்கனவே இவங்க எந்தெந்த இடத்துல போய் இப்போ எல்லாம் விசாரித்தாங்களோ அந்த இடத்துல இருந்தால் அந்த பர்சன் அங்கேயும் இருக்கார். உடனே அவரை ட்ரேஸ் அவுட் பண்ணுறாங்க. அந்த ட்ரேஸ் அவுட் பண்ணி அவரை போய் சர்ச் பண்ணி பார்த்தா கடைசியில் பார்த்தா அவர் வேறு யாரும் கிடையாது, ஒரு இன்டர்போல் ஆஃபீஸர். இவங்களுக்கே தெரியாமல் இவங்களுக்கு மேலே உள்ள ஆஃபீஸர்ஸ் வந்து இவரை ஒரு இன்டர்போலாக வச்சுருக்காங்க. அவர் வந்து இது பண்ணி பார்க்குற கடைசியில் பார்த்தா அவரும் கொல்லலன்னு தெரியுது. சரி, வேறு யார் கொல்ல அப்படி கொல்லிருக்காங்க அப்படின்னு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இன்டர்போல் ஆஃபீஸரை வந்து எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி கடைசியில் இவங்க மூணு பேர் அதாவது இந்த ஏற்கனவே கொல்லப்பட்ட இரண்டு பேரும் அது போக ஒரு விஐபி ஒருத்தரும் நடுவில் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ காமிக்கிறாரு. அடுத்த லேண்ட்மார்க் அடுத்த ஸ்கெட்சு இவருக்கு மேலே தான் போடுவாங்க, இவரை தான் கொல்ல போகிறாங்க அப்படின்னோடனே இவங்க எல்லா பேரும் சேர்ந்து அவரை போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த விஐபி இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, இதெல்லாம் நான் நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிடுறாரு. ஆனால் அன்றைக்கு நைட்டு அவரையும் கொல்ல ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் தப்பிச்சிடுறாரு அதுலேருந்து. உடனே பொன் மாணிக்கவேல் ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணோடனே உடனே போகிறாங்க. போனோடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா இவரை தனியாக கூப்பிட்டு அந்த விஐபியை தனியாக கூப்பிட்டு போயிட்டு போய் பொன் மாணிக்கவேல் உங்களுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது என்னன்ற மாதிரி கேட்டோடனே உடனே இவர் சொல்கிறாரு. உடனே என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 10 கோடி கொடுத்துருங்க, நான் உங்கள் கூட இருந்து உங்களை நான் சேவ் பண்ணுறேன், அவனையும் பிடிச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோடனே பொன் மாணிக்கவேல் நம்பிக்கை கொடுத்த நம்பிக்கை அந்த விஐபி உடனே அவரையும் ஓகே சொல்லிடுறாரு. இதுதான் கதை. இது போக அந்த விஐபியை சேவ் பண்ணுறக்காண்டி ஒரு இடத்துல பொன் மாணிக்கவேல் எல்லாமே ஒன்றா போகிறாங்க. அப்போ வந்து அந்த விஐபியை கொள்றதுக்காண்டி இன்னொரு பர்சன் வந்து துப்பாக்கி சுடுறப்ப பொன் மாணிக்கவேல் அதை தடுத்துடுறாரு. உடனே அவர் ட்ரேஸ் அவுட் பண்ணி அவரை கூட ஃபைட் பண்ணுறப்ப அந்த பர்சன் வந்து பொன் மாணிக்கவேல் ஹீரோவை குத்திட பிரபுதேவா குத்திடுறாங்க. குத்துனோடனே அவர் ஐசியூவில் அட்மிட் ஆகிடுறார். ஐசியூவில் அட்மிட் ஆனோடனே இன்னொரு ஹையர் ஆஃபீஸர் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இது ஏன் இப்படி உடனே அவர் எனக்கு அந்த ஹையர் ஆஃபீஸர்கிட்ட ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸர் பதில் சொல்கிறாரு. பொன் மாணிக்கவேல் வந்து இன்னொரு அவர் மேலே சந்தேகப்பட்டு அவர் ஐடென்டிஃபை பண்ணி இன்னும் வேறு யார் இருக்காங்கன்றக்காண்ணா அவர் கூட இருக்கிறாரு, இவர் லஞ்சம் வாங்குற மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்ல கடைசியில் பிரபுதேவா பொன் மாணிக்கவேல் எந்திரிச்சு எல்லாமே பிரபுதேவா டிஸ்சார்ஜ் ஆன பிறகு டிஸ்சார்ஜ் ஆனோடனே எடுத்தோடனே முத வேலை அந்த தன்னை குத்தின பர்சனை போய் தேடி பார்க்குறாரு. கடைசியில் என்ன பண்ணால் அவர் வீட்டுக்கு போகிற சமயத்திலே அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது, நீ ஏன் ஆளை துரத்துற, ஆனால் நான் உன் ஆளை உன் ஒய்ஃபை கொல்ல போகிறேன் நீ அப்படின்ற மாதிரி வந்தோடனே உடனே போலீஸ் அவர் திருப்பிடுறார் அவர் வீட்டுக்கு. ஆனால் அந்த இடத்துல பார்த்தோம்னா இவர் தேடிட்டு போன ஆள் தான் அங்கேயும் இவரோட ஒய்ஃபை கொல்ல வராரு. உடனே அங்கே அதுக்குள்ளேயும் ஒய்ஃபை கொல்லக்குள்ளே இவர் சேவ் பண்ணி ரெண்டு பேரும் ஃபைட் நடந்துக்கிறது. நடந்தோடனே கடைசியில் ஃபைட்டில் அவரை கொன்றுறாரு. கொன்றப்ப அந்த விஐபிக்கு ஃபோன் பண்ணி வாங்க அப்படின்றாரு. வந்தோடனே இன்றைக்கி என்னன்னு எனக்கு முடிவாக சொல்லணும், இதனால் ஒளிவு மறைவு இல்லாமல் கன்ஃபார்மாக சொல்லுங்கள், ஏன்னா யாருன்னு தெரியாமல் எல்லா பேரும் வந்து உங்களை கொலை பண்ண வராங்க, யாருன்னு என்னால் இந்த இதில் கன்ஃபார்ம் பண்ண முடியல, நீங்கள் உண்மையை சொல்லலாம்னா இதனால் இதுக்கு மேலே நான் உங்களை ஃபாலோ பண்ண முடியும், இல்லைன்னா நான் இந்த கேஸ்லேருந்து உங்களுந்து நான் ரிலீவ் ஆகிக்கிறேன்னு சொன்னோன்னே அவர் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. அதுதான் கதையோட மெயின் பாயிண்ட்டாக இருக்குது, கருவாக இருக்குது.
அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லி முடித்தோடனே விஐபி மேலே கோவம் வந்த பொன்மாணிக்கவேல் பிரபுதேவா அவரை கொண்டுறாரு. இது இல்லை என்னன்னா அவருக்கு அப்புறம் அவருக்கு மேலே ஒரு வில்லன் இருக்கான், அவன் மூலமாக தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னென்னா பொன்மாணிக்கவேல் அந்த வில்லனை பிடிச்சாரா, அந்த வில்லனை பிடிச்சி கொன்னாரா அப்படின்றது தான் கதை. இதில் இன்னொரு ஒரு ட்விஸ்ட் இருக்குது கிளைமேக்ஸில். இத்தனை பேர் இந்த நாலு பேர்த்தையும் சேர்ந்து கொன்னது ஒரு பர்சன் தான், அது யாருன்றத கடைசியாக ஃபைனல் ட்விஸ்ட்டாக காட்டுறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. படத்தில் கிளைமேக்ஸில் கொஞ்சம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் படத்தில் பாருங்கள். இப்போ நான் சொல்லிடலாம், சொன்னால் அந்த படம் நீங்கள் பார்க்கறக்கூடிய ஒரு இதை என்ன சொல்கிறது ஒரு ஹைப்பே இருக்காது, ஏன்னா கதையை கேட்ட மாதிரி ஆகிக்கிறோம். அந்த ட்விஸ்ட்டை நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, இதுதான்டா அப்படின்னு முதலே நீங்கள் ஃபைனல் பண்ணிடுவீங்க. இந்த ஜட்ஜை கொண்டது, அந்த போலீஸரை கொண்டது, இந்த விஐபி எல்லா பேர்த்தையும் கொண்டது இவன் தானா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் படம் பார்க்க போர் அடிக்கும். அதனால் நான் ட்விஸ்ட்டை சொல்ல விரும்பலை, நீங்கள் அந்த படத்தை போய் பாருங்கள். ஓகே, இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில ட்விஸ்ட்டுகள் இருக்குது சொல்லலாம். முக்கியமாக சொல்லணும்னா அந்த கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அந்த ட்விஸ்ட்டு நல்லாயிருக்கு உண்மையிலே. அந்த படத்துக்கு அது இந்த படத்துக்கு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீரோவாக வர பிரபுதேவா அவங்களுக்கு அந்த போலீஸோருக்குரிய ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகலைன்னு சொல்லலாம். எப்படி சிங்கம் படத்தில் சூர்யாவுக்கோ சாமி படத்தில் விக்ரம் சாருக்கோ அந்த போலீஸ் கேரக்டர் கரெக்டாக ஆப்டாக இருக்கும், அது வந்து நின்னாவே அந்த போலீஸ் கெத்து இருக்கும். ஆனால் நம்ம பிரபுதேவா அவங்களுக்கு அந்த போலீஸ் கேரக்டர் ஆப்டில்ன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த தேவி டூ படத்துலலாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே நம்ம மைண்டில் வந்து நிற்கிறாரு. ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கிரிப்பாக நிற்கிறப்ப அந்த போலீஸாயம் அப்படியே தெரியுது, அதனால் அவருக்கு அந்த போலீஸ் கேரக்டர் ஆப்ட் ஆகலைன்னு சொல்லலாம். இன்னொன்று, அந்த ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரின்றது ரொம்ப அதிகமாக இல்லை. இடையில போய் விசாரணை பண்ணுற சீனுக்கு இடையில இந்த மாதிரி ஒய்ஃபை வந்து பார்க்குற மாதிரி வருது, கொஞ்சம் கொஞ்சம் சீன் தான் வருது, ரொம்ப இல்லை. அதே மாதிரி சாங்ஸும் அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம், பாப்புலர் அளவுக்கு இல்லை, மியூசிக் நார்மலாக தான் இருக்குது. படத்தில் வந்து இன்னொன்று பெரிய மைனஸ் என்னென்னு பார்த்தோம்னா படம் அது வந்து ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அந்த விஷயம் முழுசாக முடிக்கலை, இடையில பிரேக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் அந்த படத்தோட மைனஸ்ன்னு சொல்லலாம். இதே மாதிரி அடுத்த தமிழ் பட ரிவியூட உங்களை நான் சந்திக்கிறேன். மறந்துடாமல் என் சேனல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, என் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என் மறந்துடாமல் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைங்க நல்லா இருக்குங்க கமெண்ட் பண்ணிடுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு தமிழ் பட ரிவியூட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் நண்பர் லாஸ்ட் ஆஃப் கோபி, பாய்.